நம்ம வினோத் சார் இயக்கத்தில் அஜித் சார் நடித்துள்ள துணிவு படம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆறாவாரத்துடன் வழியாக இருக்கு. ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் நடித்திருக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா தற்போது ரசிகர்கள் பெருமளவில் கவர்ந்திருக்கு. நள்ளிரவில் தூங்கப்பட்ட முதல் காட்சியை பார்த்த அஜித் சாருடைய ரசிகர் படத்தை திருவிழா போல செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. தற்போது முதல் காட்சி முடிவடைந்த நிலையில படம் குறித்து வெளிவரும் விமர்சனங்கள் ஒவ்வொன்றாக படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரிக்கும் வச்சிருக்கு. அந்த வகையில் தற்போது ரசிகர்கள் இந்த படம் குறித்த கருத்துக்களை சோசியல் மீடியாக்கள் ஷேர் பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ அதில் வினோத் சார் மற்றும் அஜித் சார் ரெண்டு பேருமே ஒட்டு மொத்தமாக அனைவரையும் மிரட்டி விட்டதாக ரசிகர்கள் பாராட்டையும் தெரிவிச்சிருக்காங்க. அதிலுமே அஜித் சாருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒன் மேன் ஷோவாக ஆக்கிரமிச்சிருக்காராம். மேலும் மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ் அடிதடி சேசிங் அப்படின்னு மொத்த படத்தையுமே அவர் கொத்தாக பட்டாசு வெடிக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பரபரப்பான திரைக்கதையும் சமூகத்திற்கு சொல்லும் கருத்துக்களுமே படத்திற்கு பக்க பலமாக அமைஞ்சிருக்கான். முதல் பாதி எந்த அளவிற்கு விறுவிறுப்பாக இருக்கோ அதே அளவுக்கு இரண்டாவது பாதையுமே மிகப்பெரிய சுவாரஸ்யத்தையுமே கொடுத்திருக்கான். அந்த வகையில அஜித் சாருடைய வேற லெவல் வெறித்தனமான நடிப்பு அவருடைய ரசிகர்களுக்கு முழு ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே இந்த படத்துடைய கதை என்ன என்பது அப்படின்றது தெரிந்திருந்தாலுமே படத்தை பார்க்கும்போது சுவாரஸ்யம் ஆச்சரியம் மேலும் மேலும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தத்துல பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த இந்த துணிவு அதற்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் ரசிகர்களை திருப்திப்படுத்தியிருக்கான். தற்போது பெருமளவில் விமர்சனங்கள் பாசிட்டிவால இருப்பதால ரசிகர்களும் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்த ஷோவும் பார்க்க சார் ஓகே, யாரெல்லாம் படத்தை பார்த்தீங்க, படம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நம்ம அஜித் சாரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.